Hi friends, welcome to my kitchen. In the video, I will prepare naan. That is the side dish first. So, this is paneer mutter masala, paneer peas curry, or paneer patani masala. So, this is prepare the video. This is the கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு oil ஊத்திக்கோங்க சோ oil வந்து ஹீட் ஆனனேயும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அத இதில ஆட் பண்ணிரலாம் இத கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும் சோ பாருங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போறது Ginger garlic paste, அது ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. Ginger garlic paste உங்ககிட்ட இல்ல அப்படினா garlic வந்து ஒரு 7 ginger வந்து ஒரு துண்டு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில ஆட் பண்ணிரலாம். And then ரெண்டு டொமேட்டோ இதையும் வந்து கட் பண்ணி வச்சு இது டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்படி ஒரு 5 minutes இருக்கும். So, we will close the lid and close the lid. So, after 5 minutes, we will open the lid. We will mash it. Now, we will mix it in the mixer jar and paste it. That's why we will add 2 tablespoons of oil. 1 teaspoon of jeeragam. Jeeragam porinjonaiyum. Idhila nama arachi eduthu vechirukka and the fine paste. Idha add pannirlaam. இந்த மசாலாவை நல்ல ஒரு 2 to 3 minutes நல்ல வந்து அந்த பச்சை வாசனை போகும் வரையும் நம்ம நல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம் சோ நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு chili powder ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனா இத கொஞ்சம் நம்ம பொறுமையா தான் பண்ணனும் நல்ல oil லே வந்து இது நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் சோ இதையும் நல்ல கொஞ்சம் mix பண்ணிரலாம் நல்லா ஃப்ரை பண்ணிரலாம் நல்லா ஒரு 4 minutes அளவு வதக்குங்க இந்த பாருங்க நல்லா oil எல்லாம் பிரிஞ்சு வந்திருச்சு இப்போ இது வந்து lid போட்டு close பண்ணிரலாம் இதுக்கு பன்னீர் பாத்தீங்கன்னா நான் 200 grams எடுத்து வச்சிருக்கேன் சோ இத நம்ம இப்போ சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கோரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு இதையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுல இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிரலாம் பன்னீர் ரொம்ப நேரம் குக்க ஆகாது just 5 minutes இருந்தா போதும் சோ இது ஒரு 5 minutes வந்து குக்க பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துறலாம் சோ இப்போ நம்ம தண்ணியே இதல ஆட் பண்ணல நம்ம ஃபுல்லாவே நமக்கு வந்து அந்த oil லே தான் எல்லாமே வெந்துட்டு இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பன்னீர் வந்து நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு गरम मसाला ऐड பண்ணிட்டேன் இது ஆப்ஷனல் தான் நீங்க வேணா ऐड பண்ணிக்கோங்க இல்லனா விட்டுருங்க அதுக்கு அப்புறம் நம்ம பட்டாணி சேர்க்க போறோம் இந்த பட்டாணி வந்து நைட்டே நான் ஊற வச்சிட்டேன் மார்னிங் வந்து ஒரு 8 hours ஊறிடுச்சு இத வந்து நான் குக்கர்ல 2 விசில் கொடுத்து எடுத்துட்டேன் சோ அதையும் இதல சேர்த்துட்டு அந்த தண்ணியோட அதை சேர்த்துறலாம் அவ்ளோதாங்க நமக்கு சூப்பரான பன்னீர் பீஸ் கறி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா நமக்கு கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் இதல போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம வந்து நல்ல oil ல ஃப்ரை பண்ண உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப கூடுதலாவே நமக்கு கிடைக்கும் சோ இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுகாக ஒரு சைடு இது வந்து ஒரு சைடு டிஷ் இதுக்கு நான் மெயின் டிஷா நான் பிரப்பர் பண்ணி காமிக்க போறேன் வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பாப்போம் சோ இதுகாக நான் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துறலாம் அதுக்கு அப்புறம் இதில 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் போட்டு
ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நமக்கு நல்லா வந்து உப்பி கொடுக்கறதுக்காக தான். அதுக்கப்புறம் கால் கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டேஸ்ட் அண்டு சாஃப்ட்னஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். தயிர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பால் கூட அரை டம்ளர் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்ல சப்பாத்தி மாவால் பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால வந்து ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இதை இப்போ ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி நல்லா ஒரு 1 ஹவர் ஊற விட்டுறலாம். ஸோ அது வந்து ஆஃப்டர் 1 ஹவர் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை பரத்த போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ரவுண்டாக பரத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் பரத்தணும். சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மெல்லிஸாக இருக்கிற மாதிரியும், அந்த கார்னர் 2 கார்னர் 2 ஓரம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி பரத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சா நமக்கு நான் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோவே தான், ரொம்ப ஈஸி. இது இப்போ நான் எடுத்து வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பட்டர் நான் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு, பட்டர் நான்காக ரோல் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்லிக் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கார்லிக் வந்து கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கார்லிக் உரிச்சிட்டு அதை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான்கு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு அந்த கார்லிக் எடுத்து லைட்டாக வந்து அது மேலே தூவிடலாம். அதுக்கப்புறமா இதை அந்த ரோலர் வச்சு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், அவ்வளோவே தான். ஸோ அதில் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சைடு இந்த மாதிரி போட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே நம்ம உங்களுக்கு உப்பி வந்துடும். ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேக் சைடை இப்போ நம்ம ஃபயரில் இந்த மாதிரி காமிக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. பாருங்கள் அப்படியே ஜஸ்ட்டு அந்த ஒரு பார்ட்டாக அப்படியே அந்த இடத்துல காமிச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்லா குக் ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி காமிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நமக்கு சூப்பராக நான் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோவே தான், ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்ஸ்டிக் பேனில் கூட ஒரு சைடு வேக விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு திரும்ப இதே மாதிரி பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து நான் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இதுக்காக நான் பட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோவே தாங்க, நான் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக நமக்கு வந்துருச்சுன்ட்டு. இதை இந்த பன்னீர் கிரேவியோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு டிஷ்ஷோட வேறொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.